சேலம் மாவட்டத்தில் பிரதமர் கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் சுமார் 3 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இதுகுறித்து வேளாண்மைத்துறை அலுவலர் மற்றும் விவசாயிகள் தெரிவித்த கருத்துக்களை காணலாம். பேர் வந்து நான் நீலாம்பாள். வேளாண்மை உழவு நலத்துறையுடைய வேளாண்மை துணை இயக்குநராக நான் இருக்கேன். மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளராக நான் இருக்கேன். நம்மளோட சேலம் மாவட்டத்துடைய மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுடைய மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா 331,425 நபர்கள். அவர்களில் வந்து இதுவரைக்கும், அதாவது 2019 இந்த திட்டம் துவக்கப்பட்டதிலிருந்து 287,626 நபர்கள் வந்து இதுவரைக்கும் பயனடைந்திருக்கார்கள். அதில் வந்து தொகையாக பார்க்கும் பொழுது 484 கோடி ரூபாய் தொகை வந்து அவர்களுக்கு பயனாக வந்து அவங்களுக்கு போய் சென்றடைந்திருக்கிறது. பேர் ரவி சார், கரடியூர் இருக்கும் சார். என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு 6,000 ரூபா பணம் வந்துடுது சார். அந்த பணத்தை எடுத்து விவசாயத்துக்கு நல்ல முறையில் எடுத்து நான் பயன்படுத்திக்கிறேன் சார். ஏதாவது எனக்கு தேவைன்னும் போது பணம் எடுத்து அந்த நம்ம காப்பிக்கு என்ன தேவை, விவசாய தேவையோ அது பொருள் வாங்குறதுக்காக பயன்படுத்திக் கொள்கிறேன் சார். நல்லா சந்தோஷமாக இருக்கு. எங்களுக்கு வேறு கஷ்டம் இல்லை சார். போய் எடுக்கிறதுனால அக்கௌண்ட்லேயே எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை சார். நேராக எங்களுக்கே வந்து சேர்ந்தது சார் பணம். இது எங்கள் இடைத்தரகருக்கு யாருக்கும் போய் சேர்றது தான், நேராக எங்களுக்கே வந்து சேர்ந்தது சார். கிராமத்தில் வந்து விவசாயம் இருக்குங்க. இதில் வந்து பிஎம் கிசான் இந்த இதில் வந்து 6,000 ரூபா வந்து எங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபா ஏறிக்கிட்டே இருக்குங்க. எங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். இது வந்து எங்களுக்கு நெல் பயிர் இந்த மாதிரி விவசாயத்துக்கு ஒரு மருந்துக்கோ எதுக்கோ உரத்துக்கோ ஒரு தேவைக்கு அந்த அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து அங்கே செலவு பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். சின்ன சின்ன தேவைகளுக்கு அது பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, உபயோகமாகவும் இருக்குதுங்க.